ஹாய் மென்சர், உங்கள் ஸ்மார்ட் மேன் சேனல் இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அந்த பேமெண்ட் மாப்பிள அப்போ எனக்கு வந்து லைவாக எடுத்து காட்டுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அத்தனை ப்ளே ஸ்டோர் ரிடீம் கூட இருக்கட்டும், பேடிஎம் கேஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே செகண்டில் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. இதை வந்து லைவாக போடும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்குலாம் தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து டைம் வந்து மேலே நோட் பண்ணிங்க, என் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு வந்து செக் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்ல லைவாக வந்து பேமெண்ட் வந்து வித்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து 7-8 அப்புறம் 7-8 ஆகுது. நம்ம வந்து பேடிஎம் கேஷ் வந்து வித்ரா பண்ண போகிறோம். அப்புறம் பேடிஎம் கேஷ் வந்து ஒரு 500 வித்ரா பண்ண போகிறோம். நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் டெக்கார்டு வந்து எடுத்து வச்சுக்கேன். இப்போ வந்து வழக்கம் போல் நான் வந்து வித்ரா பண்ணும்போது வந்து 500 இருக்கா, கரெக்டாக வந்து கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் உள்ளே போயிட்டு வந்து கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும் போதும், ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு, இன்னும் வந்து 48 மணி நேரத்தில் தருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேலே வந்து ஸ்க்ரீன் டெக்கார்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து பேமெண்ட் வந்து வந்துடுச்சு. அப்புறம் உண்மையே நம்மளெலாம் கூட பாருங்கள், பேடிஎம்ல கூட உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் முக்கியமாக அந்த ஆப்பை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க, அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து நிறைய அந்த ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோடும் சரி, பேடிஎம் கேஷ் வந்து எடுத்துருப்பீங்க, அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணி போனீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ நான் வந்து இப்போ தான் அப்ளை யூஸ் பண்ணுறேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். கன்ஃபார்ம் தான் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு போங்க, அதுக்கு முன்னாடி வந்து போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய 500 காயின் கொடுத்துருவாங்க. 500 காயினுக்கு 1 காயின் கம்மியாக இருக்கும். நீ அந்த 1 காயின் ஏன் பண்ணாலே வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் பயிரும்போதுலாம் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணால் மட்டும்தான் வந்து மற்ற ஆப்ஷன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். நமக்கு வந்து காட்டுதில் அந்த எல்லா ஆப்ஷனுமே ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அந்த கேம் ப்ளே பண்ண உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரே பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு அந்த கேம் மேக்ஸிமம் இப்போ ஒரு 5 நிமிஷம் ப்ளே பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு 800 காயின் கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருவாங்க. அதான் சிம்பிளாக நீங்கள் வந்து 500 காயின் இருந்தாலே வந்து 5 ரூபா வந்து ரீடிங் கோடு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வந்து 5 ரூபா அந்த ரீடிங் கோடு எடுத்துங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வருதா வரலையான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கேம்லாம் ப்ளே பண்ணலாம். முக்கியமாக வந்து ஒரு நல்ல ஆப் பேமெண்ட் கரெக்டாக தந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன், அதனால தான் இந்த ஆப் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எப்போ ஏன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க, நீங்கள் அந்த ரெண்டு கேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக அந்த ரெண்டு கேம் ப்ளே பண்ணுறீங்களா, அப்போயே வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டெலாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேமும் நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த கேம்லேயும் ஏன் பண்ணிக்கலாம். அந்த கேமை முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க, அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தான் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப் டாஸ்க்கு, இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஸ்க்கும் இவ்வளோ காயின்ஸ்னு அவங்களே சொல்லிருப்பாங்க. அது தான் செகண்டாக இருக்குது பதிலாக, அதில் வந்து நார்மலாக நம்ம ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோட் ஆப்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கட்டுவாங்க. அப்போ அது தான் சிம்பிளாக வந்து ஒவ்வொரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு வந்து இவ்வளோ காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருப்பாங்க, நீங்கள் வந்து லாகின் பண்ணும், அதான் 2 டேஸ் லாகின் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சிம்பிளாக நிறைய ஆப்ஸ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்வே டாஸ்க், இதை வந்து சர்வேனா நீங்கள் வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஆன்சர் சொன்னாலே அதான் தப்பாக சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வருவாங்க. அதில் அப்புறம் வாட்ச் நேன் அப்புறம் வீடியோ வந்து ஓடிட்டு இருக்கும், அதை என்ன சொல்லுது அப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் காயின்ஸ் வருவாங்க. அதில் அப்புறம் டெய்லி லீடர் போடணும் அப்போ அப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் காயின்ஸ் ஏன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது அப்புறம் எவ்வளோ காயின்ஸ் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க. அப்புறம் மற்றவங்களோட நீங்கள் அதிகமாக ஏன் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெய்லி வந்து லீடர் போர்டு தருவாங்க, அந்த லீடர் போர்டு வச்சு நீங்கள் வந்து அதுலேயும் காயின்ஸ் தருவாங்க. அந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து இங்கே பேடிஎம் கேஷும் கூகுள் ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோடு வந்து எடுத்துக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோடு வந்து இப்படி தான் வந்து ஃப்ரீயாக வந்து ஏன் பண்ண முடியும். கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.